ஐசக் மலையிலிருந்து வீடியோ எடுத்துட்டு இருக்க அந்த ஒரு டைம்ல வானத்திலிருந்து ஒரு எரிகள் விழுகுது. அதை பார்த்த மக்கள் அவங்களோட மொபைல் போன்ல வீடியோ எடுத்துருக்காங்க. இப்ப ஐசக் தலைக்கு மேல ரெண்டு ஜெட் போகுது. எரிகள் விழுந்த நியூஸ் தெரிஞ்ச எஃப்ஏ ஏஜென்ட் அந்த இடத்துக்கு வராங்க. இப்ப ஐசக் அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வேகமா மலையிலிருந்து கீழே இறங்குறான். ரெண்டு எஃப்ஏ ஏஜென்ட் மலைக்கு மேல வந்து பாத்துட்டு அங்க யாரும் இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஐசக் இன்னும் கீழே இறங்கி அந்த காட்டோட பள்ளத்தாக்கு போறான். அங்க பார்த்தா ஒரு பறக்கும் தட்டு பாறையில மாட்டியிருக்கு. இப்ப ஐசக் அவனோட கேமரா எடுத்து பறக்கும் தட்டை வீடியோ எடுக்கிறான். பார்த்தா பறக்கும் தட்டு திடீர்னு மறைஞ்சிருது. அதிர்ச்சியில ஐசக் நின்னுட்டு இருக்கும்போது அவன் பின்னாடி ஒரு ஏழின் உருவம் நிக்குது. அவனும் ஏழினை திரும்பி பார்த்துட்டு பயந்துட்டு மெதுவா அவனோட கேமராவை ஆன் பண்றான். ஆனா அந்த ஒரு ஏழின் அவனை எதுவும் பண்ணாம திரும்பி நடந்து போகுது. திடீர்னு அந்த ஏழின் காணாமனு ஃபாலோ பண்ணி வேகமா ஓடான். திடீர்னு அவனோட கண்ணை இருட்டுது. இப்ப ஐசக் அன்கான்சியஸ் ஆகிறான். எழுந்து பார்த்தா திரும்ப அவன் அந்த மலை மேலேயே இருக்கான். அவனோட கேமரா அவன் பக்கத்திலே இருக்கு. இப்ப பார்த்தா அவனோட கை ரொம்ப பெயினா இருக்கு. பட் அவனோட கையில எந்த காயமும் இல்ல. இப்ப ஐசக் வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போய் டிவி பார்க்கறான். பார்த்தா அந்த டிவி திடீர்னு மறைஞ்சிருது. அப்புறம் மறுபடியும் பார்க்கறான். இப்ப அந்த டிவி திரும்ப தெரியுது. இப்ப ஐசக்கு ஒண்ணுமே புரியல. பட் அவனுக்கு ஒரு புது சூப்பர் பவர் கிடைச்சிருக்கு. ஐசக் இப்ப அவனோட சூப்பர் பவர் அவனோட ஆபீஸ் ஃப்ரெண்ட் கிட்ட காட்டான். பட் அவனோட ஃப்ரெண்டோ இதெல்லாம் ஒரு மேஜிக்னு சொல்றான். ஐசக் அவன் பார்த்த ஏலியன்ஸ் அப்புறம் அவன் கிடைச்ச சூப்பர் பவரை எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல. அதனால அவன் கேமரா எடுத்த ஏலியன்ஸ் வீடியோ ஃபுல்லா யூடியூப்ல அப்லோட் பண்றான். பார்த்தா அதுக்கு கொஞ்ச நேரத்துல வியூஸ் பிச்சுட்டு போகுது. இதை பார்த்த நியூஸ் சேனல் ஐசக்கை இன்டர்வியூ எடுக்க கால் பண்றாங்க. இப்ப ஐசக்கும் போறான். பட் நியூஸ் சேனல் இவன் கிட்ட சில மாறுபாடான கேள்வி கேட்டு இவன் சொல்றது எல்லாம் பொய்னு அனுப்புறாங்க. இதை பார்த்த யூடியூப் சேனல் ஐசக்கை ட்ரோல் பண்ணி கமெண்ட் பண்ணி ஓட்டுறாங்க. பட் ஐசக் போட்ட வீடியோக்கு ஒரு கமெண்ட் வருது. மரியான்ற ஒரு பொண்ணு எனக்கும் இதே மாதிரி நடந்துக்குன்னு கமெண்ட் பண்ணிக்கா. மரியாக்கு கால் பண்ணி ஐசக் அவளை ஒரு காஃபி ஷாப்ல மீட் பண்றான். மரியா ஐசக் கிட்ட எஃப்ஐ வந்து இந்த மாதிரி சூப்பர் பவர் இருக்கங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்றா சொல்றா. பட் எஃப்ஐ வந்து மனுஷங்களே கிடையாது, மனித உலகத்தில் இருக்க ஏலியன்ஸ் உண்மையை மரியா சொல்றா. 20 வருஷத்துக்கு முன்னாடி கார்லான்ற ஒரு எஃப்ஐ ஆபீசர் ஏலியன் எஃப்ஐயை என்கவுண்டர் பண்ணிக்கதா மரியா சொல்றா. உடனே ஐசக்கும் மரியாவும் அந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண போலீஸ் ஆபீசரை தேடி போறாங்க. திடீர்னு ரெண்டு எஃப்ஐ ஐசக்கை பிடிச்சு வெளியே தள்ளாங்க. அவங்களை பார்த்து பயந்து ஐசக் அவங்களை இடிச்சு போட்டு ஓடான். பார்த்தா அவனை சூட் பண்றாங்க. உடனே மயக்கம் போட்டான். இப்போ ஐசக் எழுந்து பார்க்கும்போது ஒரு ஒயிட் ரூம்ல இருக்கான். ஐசக்கை மட்டும் அவங்க பிடிச்சு வைக்கல, மரியாவும் பிடிச்சு வச்சுக்காங்க. இப்போ ஒரு எஃப்ஐ ஆஃபீஸ் ஐசக்கை பார்த்து உன்கிட்ட சில கேள்வி கேட்பேன், அதை நீ கரெக்டாக சொல்லிட்டு நான் உன்னை ரிலீஸ் பண்ணிடுவேன்னு சொல்கிறான். இதை கேட்ட ஐசக் கடுப்பாகி அவனோட கை விலங்க அத்து ஒரு ராடை எடுத்து அங்கிருந்த ரெண்டு ரோபோட்டை அடிச்சு நொறுக்கிறான். அதுக்கப்புறம் அவனோட பவரை யூஸ் பண்ணி மேரி இருக்க இடத்துக்கு போய் அவளை காப்பாற்றிறான். இப்போ ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆகி ஒரு ஹேக்கரோட உதவியால் கார்லாவோட கோஆர்டினேட்ஸை ஹேக் பண்ணி அவர் இருக்க இடத்த கண்டுபிடிக்காங்க. அது மூலமாக கார்லாவுக்கு கால் பண்ணி தொடர்பு கொள்கிறாங்க. அப்புறம் ஒரு ஆள் பிளேன் எடுத்து வந்து கார்ல இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போறான். கார்ல அவங்க பார்த்து வேகமா வந்து அவங்க கையில் இருக்க டிராக்கிங் மிஷினை டீஆக்டிவேட் பண்றாரு. இப்போ இங்கிட்ட எஃப்ஏ ஏஜனோட டிராக்கிங் சிக்னல் லாஸ்ட் ஆயிருது. கார்ல வந்து நிறைய கண்டுபிடிச்சு டெவலப் பண்ணிக்காரு. அதனால அவர் சொல்ல நினைக்கிறத எல்லாத்தையுமே ஏலியன் சிக்னல் மூலமா சொல்லிட்டு இருக்கதா சொல்றாரு. கார்ல ஐசக் எடுத்த வீடியோ பார்த்து ஏலியன்ஸ் மறுபடியும் திரும்ப வருவாங்கன்னு ஐசக் கிட்ட சொல்றாரு. இப்போ ஏலியன்ஸ் மறுபடியும் பூமிக்கு வருது. பூமிக்கு வந்து ஐசக்கோட டீமை பார்த்து நாங்க பூமிக்கு வந்த காரணமே மனுஷங்களோட உடம்பு எப்படி இருக்குன்னு பார்க்க தானே சொல்லுது. மேரி வந்து எங்க கை நாங்க எதுவும் பண்ணாம எதுக்கு இப்படி வலிக்குதுன்னு ஏலியன்ஸ் கிட்ட கேட்கிறோம். அதுக்கு ஏலியன்ஸ் மேரி கையில ஒரு பிரேஸ்லெட்டை மாட்டி அந்த பிரேஸ்லெட் கேப்ல இருக்க ஒரு கேப்ஸ்ல எடுக்குது. அதே மாதிரி ஐசக் கையிலும் பிரேஸ்லெட்டை மாட்டி அந்த கேப்ஸ்ல எடுக்குது. இப்போ எஃப்ஐ ஏஜென்ட் அவங்க இருக்க இடத்த கண்டுபிடிச்சு வந்துறாங்க. கார்ல என்னாச்சுன்னு ஓடி வெளியே வந்து பார்க்குறாரு. பார்த்தா அவரை எஃப்ஐ ஏஜென்ட் சுட்டு கொண்டாங்க. அவருக்கு என்னாச்சுன்னு பார்க்க வந்த மேரியும் சுட்டு கொண்டாங்க. ஏலியன்ஸ் வந்து ஐசக் கிட்ட நீ பொறுமையாக இருந்தால் உன்னோட சூப்பர் பவரை யூஸ் பண்ண இங்கேருந்து தப்பிச்சலாம்னு சொல்லுது. உடனே ஐசக்கும் அவனோட சூப்பர் பவரை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஏலியன்ஸை மறைய வச்சிடான். இப்போ அவனுக்கு பவரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருது. உடனே ஐசக் இப்போ காலத்தவரை வச்சு எல்லாத்தையுமே ப்ளீஸ் பண்ணிடறான். மரியாவும் கார்லையும் காப்பாற்றி வேற ஒரு டைமண்ட்ஸ்க்கு கூட்டிகிட்டு போயிடான். அங்கே இருக்க ஏலியன்ஸ்க்கு அதோட பவரை யூஸ் பண்ணி ரெண்டு பேருமே காப்பாற்றிறாங்க. இப்போ பார்த்தா பூமியிலிருந்து அந்த பறக்கும் தட்டு காணாமல் போயிடுது. அங்கே இருந்த எஃப்ஐ ஏஜென்ட் அதை பார்த்து கன்ஃபியூஷன் ஆகிறாரு. இப்போ கார்ல அந்த கிரகத்திலிருந்து அவனோட ஓன் டெக்னாலஜி இன்னும் டெவலப் பண்ண பார்க்கணும். மரியாவும் ஐசக்கும் இப்போ வேற டைமண்ட்ஸில் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி வாழ்றாங்க. இதோட இந்த மூவி முடியுது. இந்த மூவி பிடிந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே போல் நல்ல வீடியோ பார்க்க நினச்சா மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணி தட்டி விட்டுருங்க.